அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரூக்கோட பட்ஸ் கியூ ஒன்றும் ட்ரூக்கோட நியூ லான்ச் ஆகிக்கக்கூடிய பட்ஸ் ஹெட்ஸ் டூ, இந்த ரெண்டு இயர்பட்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரூக்கோட பட்ஸ் கியூ ஒன் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ ட்ரூக்கோட பட்ஸ் கியூ ஒன் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே வந்து இது வந்து கிறிஸ்டல் கிளியர் கால்ஸ், அதாவது என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால கால் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து அதோட லோகோ போட்டிருக்காங்க, பட்ஸ் கியூ ஒன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த பாக்ஸை சுற்றி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ரேப்பரை வந்து ஃபஸ்ட்டு கிழிச்சிடலாம். ஓகே, சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்பி அண்ட் இதில் வந்து என்னென்ன கண்டெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரெண்டு யூனிட் இயர்பட்ஸு, ஒரு யூனிட் வந்து சார்ஜிங் கேஸு, அடுத்து யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ரெண்டு பேர் வந்து இயர் டிப்ஸு இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஒன் இயர் வந்து வாரண்டி கார்டு வந்து உள்ளே இருக்கும், கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா குவாட் மைக், அதாவது ஃபோர் மைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கேம் விளையாடுறதுக்கு வந்து லோ லேட்டன்சி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டீப் பேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. அடுத்து டச் கண்ட்ரோல் அண்ட் இஎன்சி வந்து சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 1200 பட்ஜெட்டில் வந்து இஎன்சி சப்போர்ட் வந்து இந்த ட்ரூக் வட்ஸி கியூ ஒன்ல மட்டும்தான் இருக்குது. பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸோடு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கண்டெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இயர்பட்ஸ்னாலே ஃபஸ்ட்டு எல்லாரோட மைண்டுக்கும் வரக்கூடிய கம்பெனி நேம் வந்து ட்ரூக் தான். ஏன்னா அவங்க தான் வந்து இயர்பட்ஸில் வந்து நிறையா ஸ்பெஷாலிட்டியோட நிறையா வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்து பட்ஸ் கியூ ஒன்றும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் நான் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு பட்ஜெட் ரேஞ்சில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நியூ லான்ச் ஆகிருக்கக்கூடிய எஸ் டூவும் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம்னா உள்ள வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாரண்டி கார்டு, ட்ரூக்கோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த 5-star ரேட்டிங்ஸ் வந்து ட்ரூக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரூக்கோட யூசர் மேனுவல். இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் தான். பட் கேபிள் லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜெப்ரானிக்ஸ் கூட வந்து லென்த் அதிகமாக கொடுத்துருந்தாங்க, பட் இது வந்து என்னது லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. டைப் சி சார்ஜிங் தான், டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் வரமாக வச்சிடலாம். அடுத்து இப்போ ட்ரூக் இயர்பட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயர் டிப்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க, எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இயர் டிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை வந்து பிரிச்சிடலாம். இப்போ இயர் டிப்ஸ் பாருங்கள், பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் வலுவலுப்பான பகுதி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சொரசொரப்பாக வந்து கொடுக்க கிடையாது. இது வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு, ரொம்பவே சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. ஜப்பானீஸ் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. இதுலேயே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, லெஃப்ட் ரைட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கவரை பிரித்த உடனே வந்து இயர்பட்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு, ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அண்ட் இதில் வந்து குவாட் மைக் அப்படின்னு சொன்னது வந்து இங்கே ஒரு மைக், இங்கே ஒரு மைக்கு, அடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 4 மைக்ஸ் இருக்குது. ஸோ கால் குவாலிட்டி வந்து தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி இதில் பேஸும் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இதை வந்து வச்சுட்டு கேஸ் பார்க்கலாம். கேஸுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரூக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் வந்து கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து லோ பட்ஜெட் அப்படிங்கிறனால கேஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுலேயும் வந்து லெஃப்ட் லைட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கேஸ் வந்து வச்சு பார்க்கலாம். மேக்னெட்டிக் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, கேஸ் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஜப்பானிக்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, பட் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வச்ச உடனே வந்து சார்ஜிங் லெஃப்ட்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அண்டு சார்ஜ் ஏறுற இண்டிகேட்டர்ஸ்னு வந்து தெரியுது, அண்டு கேஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்பர் வந்து ப்ளேஸ் பண்ணுது.
ஓகே. பேக் சைடு வந்து பார்த்தோம்னா டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக. கேஸ் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், ரொம்ப வந்து லேஸாக இருக்குது. பட் மேக்னட்டிக்கே வந்து அட்டாச் ஆகிக்குது, பட் இப்படி வச்சோம் அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்குது. அண்ட் இயர்பட்ஸ் வந்து நல்லா மேக்னெட்டிக் தான், எவ்வளோ தட்டினாலும் வந்து கீழே உழுகுல நல்லா கிரிப்பாக பிடிச்சிருக்குது. இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸு அண்டு இண்டிகேஷன் இது எல்லாமே பக்கா, பட் கேஸ் குவாலிட்டி மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இதோட கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா மற்ற இயர் டிப்ஸ் மாதிரி தான், கேஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து பேரிங் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் மட்டும் பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, பட் அடுத்த டைம்லாம் வந்து பார்த்தோம்னா கேஸ் ஓப்பன் பண்ண உடனே பேரிங் ஆயிரும். அண்ட் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா கேஸில் வந்து 400 mAh கொடுத்துருக்காங்க, இயர் டிப்ஸில் வந்து 40 mAh கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து சார்ஜிங் ஆகிறதுக்கு வந்து 2 மணி நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த இயர் டிப்ஸ் வந்து சார்ஜிங் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம், ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. டோட்டல் பிளேபேக் வந்து 40 hours வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 40 hours அல்லது 32 hours வந்து பிளேபேக் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. பட் மினிமமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 72 hours வந்து இஎன்சி கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னா 72 hours வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட யூசர் மேனுவல்லே வந்து என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் மட்டும் பேர் ஆகிறதுக்கு 2 seconds எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் ரேஞ்சில் 1200 ரேஞ்சில் வந்து பெஸ்ட்டு என்வரா, அதாவது இஎன்சி சப்போர்ட்டோட ஒரு பெஸ்ட்டு இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1200 வரும். அண்ட் ப்ளூடூத் வெர்சன் வந்து 5.1 கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ்டு வெர்சன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சாங்ஸுக்கெலாம் வந்து நல்லா பேஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, நல்லா வந்து 10 mm ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கனால பேஸ் பூஸ்ட் வந்து நல்லா இதாகும். அந்த கால் குவாலிட்டியுமே வந்து குவாட் மைக்ஸ் இருக்கனால கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரூக்கோட பட்ஸ் S2 வந்து ஓப்பன் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.